வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். மயிலாப்பூரில் அதிகமான அளவில் நடமாடும் டீ கடைகள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது என்ன நடமாடும் டீ கடைகள் அப்படின்றீங்களா? டீ கடைனா ஒரே இடம் தானே இருக்கும், அது எப்படி நடமாடும்? சைக்கிள் டீ கடையை சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? அதுவும் இல்லை. அது என்னன்றதை இந்த எபிசோடில் பார்க்கலாம். சென்னை மயிலையில் நடமாடும் டீ கடைகள் அதிகரித்து விட்டன. தமிழகத்தில் சேட்டன்கள் தெருமுனைகளில் டீ வைக்க ஆரம்பித்தார்கள். பின்னர் அது மெல்ல பரிணாம வளர்ச்சி அடைந்து சைக்கிள்களில் டீ விற்பனை சூடுபிடித்தது. அதன்பின் டீ கடைக்காரர்கள் பக்கத்தில் இருக்கும் அலுவலகங்களுக்கு ஃப்ளாஸ்கில் டீ காப்பி போட்டு அலுவலக பிரேக்கில் விற்பனை செய்து வியாபாரத்தை அதிகரித்தார்கள். ஆனால் மயிலையில் சமீப காலமாக தெருவுக்கு தெரு பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் போன்ற வடநாட்டிலிருந்து 2 லிட்டர் ஃப்ளாஸ்கில் டீ நிரப்பிக்கொண்டு கையில் பேப்பர் கப்புடன் தெரு தெருவாக இளைஞர்கள் டீ விற்று வருகின்றனர். ஒரு டீயின் விலை 5 ரூபாய். தெரு தெருவாக கடைக்கடையாக ஏறி இறங்கி டீக்களை விற்று வருகின்றனர். முதலில் சுத்தமாக அவர்களுக்கு தமிழ் தெரியாது. டீ கேட்டால் டீ ஊற்றி கொடுத்துவிட்டு மீதம் சில்லறை கொடுத்துவிட்டு மறுபேச்சில்லாமல் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்பொழுது தமிழ் வார்த்தைகளை கோர்த்து பேச கற்றுக்கொண்டுள்ளார்கள். அவர்களிடம் விசாரித்த பொழுது மொத்தம் 25 மேற்பட்ட இளைஞர்கள் பணியாற்றுவதாகவும், எல்லோரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், மாதம் அவர்களுக்கு ஊதியமாக 5000 ரூபாய் கொடுக்கப்படுவதாகவும், தங்க இடமும் உணவும் இலவசம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இது பற்றி பேட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டபொழுது அவர்கள் மறுத்துவிட்டனர். கடைகளில் இருந்து கொண்டு நகர முடியாமல் இருக்கும் மெயின் ரோட் வியாபாரிகளில் இருந்து சந்துக்கடை வியாபாரிகள் மற்றும் முதியவர்கள் இவர்களுடைய பிரதான வாடிக்கையாளர்கள். டீயின் தரம் 5 ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்னஸ்க்கு இந்த 5 ரூபாய் டீ கடையை விட்டு நகர முடியாத வியாபாரிகளுக்கு அமிர்தம். காலை மாலைகளில் 1 மணி நேரத்திற்கு 1 டீ பையனை ஒவ்வொரு மயிலை தெருக்களிலும் காணலாம். பள்ளி படிக்கும் வயதில் வறுமை காரணமாக 1000 கிலோமீட்டர் கடந்து வந்து நேர்மையாக வியாபாரம் செய்யும் இவர்களிடமும் 3 டீ குடித்துவிட்டு 2 டீக்கு காசு கொடுப்பதும் மிரட்டப்படுவதும் என்று சில பல பிரச்சனைகளை இவர்கள் நாள்தோறும் சந்தித்து வருகிறார்கள். தெரு தெருவாக ஃப்ளாஸ்கில் டீயோடு சுற்றும் ஒவ்வொரு இளைஞனின் பின்னும் சொல்ல முடியாத குடும்ப பாரங்களும் வழிகளும் பின்னி பிணைந்திருப்பதை அவர்களின் சிரிப்பில்லாத இறுக்க முகங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. ஜாக்கி சினிமா செய்திகளுக்காக சுதா சீனிவாசனுடன் ஜாக்கி சேகர். என்ன நண்பர்களே, நடமாடும் டீ கடையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பசங்களுடைய எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் வேறொரு எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த யூடியூப் தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.